புகழும் தன்னாலே பெருகுது உந்தன் துணையாலே ஏழைகளை காப்பவளை எண்ணியதை முடிப்பவளை என்று முன்னை மறவேனம்மா. தேடி வரும் பக்தர்களின் தேவைகளை நீ எரிந்து தீர்த்து வைக்க வேண்டுமம்மா. கொஞ்சம் கருணை காட்டம்மா. தம்பி என்னத்த தேடுறீங்க? அதுவா சும்மா சுத்தி பார்க்க வந்தேன். கிச்சன்ல சுத்தி பாக்குறதுக்கு என்ன தம்பி இருக்கு? இதுதானே தேடி வந்தீங்க? இதென்ன பட்சம்? வாயில ஊதுற பட்சம். இந்தாங்க அக்கா. அம்மா மட்டும் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்காதீங்க, அம்மா மனசு கஷ்டப்படும். சரிக்கா போங்க, போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. மா எந்திரிங்க, டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க. மா வீடு பெருக்கிட்டேன், பாத்திரம் விளக்கிட்டேன், பசங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன், உங்களுக்கும் சாப்பாடு செஞ்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு மறந்துடாம மாத்திரையை போட்டுருங்க, நான் வரேம்மா. ஏய் எங்கடி பறக்குற, உட்காரு உட்காருடி. என் பொண்ணோட பழைய புடவையெல்லாம் உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஏய் பழசுனா பழசு இல்லடி, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கட்டியிருப்பான், அதோட அவ்வளவுதான். புரியுதா? உன் பொண்ணுக்கு பீஸ் கட்டேன்னு சொன்னியே, கட்டிட்டியா? இல்லைம்மா, கேட்டிருக்கேன், ஆனால் அப்படி இப்படின்னு போராடி கட்டிடுவேன். என்னமா அது? கொண்டு போய் பீஸ் கட்டு. வேண்டாம்மா, ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு ரெண்டு பசங்க வேற இருக்காங்கம்மா, அவங்க நாளைக்கு கேள்வி கேக்குற மாதிரி ஆயிடக்கூடாதுல. அப்ப நீ யார் எனக்கு? ஐயோம்மா, நான் அப்படி சொல்லல. சரி கொடுங்க. சரிம்மா, நான் 5 மணிக்கு வரேன், இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் மாத்திரை போட மறந்துடாதீங்கம்மா. ஆ வரேன். கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வாமா.
ஆரம்பிக்கிறதுல. நான் மல்லி அதிசயமா புடவையெல்லாம் கட்டியிருக்க. எல்லாம் அத்தகாரி பார்த்த வேலை. உங்க அப்பா சாவுக்கு கூட வராதவங்க இப்ப என்ன வாங்க? இந்த முகரக்கட்டைங்களுக்கு காஃபி வேற, பேசாம இந்த காஃபில பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டுமா? சும்மா இருக்கா, நானே கடுப்புல இருக்கேன். ஏன், என்னாச்சு? என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதையும் ஒண்ணே கேட்டுட்டு வந்தாங்க கா. சரி ஓகே, மாப்பிள்ள உனக்கு ஓகேவா? இல்லக்கா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அடி பாவி, இது உங்க அம்மாக்கு தெரியுமா? இல்லக்கா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன், என் பின்னர் சைலண்டாவா. காஃபி அம்மா. என்னடா எல்லாம் ஓகே தானே அண்ணி? அண்ணன் இருக்கும் போதே இதை பேசி முடிச்சிருக்கணும், முடியாம போயிடுச்சு. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? மல்லி வேறொரு பையனை லவ் பண்ணுது. அதுல என்ன இருக்கு? இந்த காலத்துல எல்லாரும் லவ் பண்றது சகசம் தானே. இதோ இவன் இருக்கானே, எத்தனை பொண்ணை லவ் பண்ணிருக்கான். எங்க பொண்ண நாங்க அப்படி ஒண்ணும் வளர்க்கல, ஒருத்தனுக்கு ஒருத்தின் சொல்லிதான் வளர்த்திருக்கோம். ஏமா, முத நீ யாரு? இந்த வீட்டு வேலைக்காரி தானே? அந்த வேலையை மட்டும் பாரு, குடும்ப விஷயத்துல நீ தலையிடா. அதெல்லாம் முடியாது, இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்கதான் செய்வேன். எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சொந்த விட்டுட்டு போக கூடாது அந்த பொண்ணை பார்க்க வந்தீங்க, இந்த சொத்து விட்டுட்டு போக கூடாது மொத்தமா சுருட்டிட்டு போக வந்திருக்கீங்க. ஏய், என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசுற? ஏன்னா நீ வேலைக்காரிய பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய் பாலு, அத்தைய பத்தி என்ன பேச்சு பேசுற? என்னன்னு கேட்க மாட்டியா நீ? கரெக்டால பேசுறாங்க. ஓ, குடும்பமே சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களா? பொண்ண ஒழுங்கா வளர்க்க துப்புல்ல உங்களுக்கு இவ்ளோ வாய். இங்க பாருங்க, எங்க வீட்டு பொண்ண பத்தி பேசினா மரியாதை கெட்டு போயிடும். ஏய், யார பார்த்து மரியாதை கெட்டுன்னு சொன்னா? ஏய் விடு, ஒரு வேளை கறி கூட பேசி பேசினா வீட்ல இருக்க எல்லாரும் பேசி பேசி நீ வேடி பாத்தீங்க. எங்க வீட்டு பொண்ண பத்தி பேசினா நான் சும்மா இருப்பமா? இந்த மாதிரி பேச யார் ரைட்ஸ் கொடுத்தா உனக்கு? மரியாதை இல்ல நமக்கு இந்த வீட்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? இப்படி பேசி பேசி தான் எங்க அண்ணனை கொஞ்சம் புள்ளில வச்சிருக்க. மாமாக்கு எங்க அக்கா பொண்டட்டே இல்ல, நீ பொண்டட்டியா? எனக்கு கொடுக்கறதால யார் கொடுத்தா உனக்கு இந்த தைரியம்? ஏய், உனக்கு என்ன பேசுறேன், தள்ளி போ. Thank you.
கிடைக்கும். தள்ளிக்கோ. என்னடி கிடைச்சதா? இல்லை, ஆனால் அம்மா ரூமில் தான் வச்சேன். அம்மா ரூமில் வச்சா எங்கடி போகும்? யாராவது எடுத்திருப்பாங்க. அம்மா ரூமுக்கு நந்தினி அக்காவை தவிர வேற யாரும் போக மாட்டாங்க. அப்போ அவங்க தான் எடுத்திருப்பாங்க. ஏண்டி அப்படி பார்க்குற? அவங்க இங்கே வேலை செய்கிறவங்க தானே. உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு நிறையா செஞ்சாங்க. இப்போ அவங்க இல்லை, அவங்களுக்கும் தேவை இருக்கும்ல. இந்த வீட்டு பீரோ சாவி கூட அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ கூட அதிலிருந்து அவங்க ஏதோ எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் அவங்கள கண்டிப்பாக சந்தேகப்பட மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் நம்பிக்கை வரலனா அவங்க கொண்டு வந்த கூடைய செக் பண்ணிப்பார், அப்போ தெரியும். மல்லி சாப்பாட்டுக்கு என்ன பண்ற? இல்லக்கா, சொன்னல பணம் காணும்னு. நான் எடுத்துப்பேன் நினைக்கிறியா? அப்படி இல்லக்கா, உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுவும் இல்லாம அம்மா பீரோ சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கு. பீரோக்குள்ள நிறைய நகை இருக்கு, பணம் இருக்கு. ஆனா நான் அதை எடுக்கிறதுக்காக பீரோ திறக்கல. பழைய ரசகற்பூரம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு புதுசு வைக்கிறதுக்கு தான் போனேன்.
இந்த காய்கறி கூட கூட நான் வாங்கினது. இங்கிருந்து எடுத்தது கிடையாது. இந்த வீட்டிலேருந்து நான் ஒரு பொருள் கூட எடுத்தது கிடையாது. அம்மாவே கொடுத்தாலும் நான் அவளை யோசிச்சு வாங்கியிருக்கேன். வாய் நிறைய நான் அக்கானு கூப்பிடுவல மல்லி. எப்படி நம்ம வீட்டில் நான் திருடுவேன் நினைச்சேன். அதுவும் என்ன பார்த்து. இதுவே நீ உடனே அப்படி நினைப்பியா? மாட்டேன். நான் உங்கள் எல்லாருமே என் குடும்பத்தில் ஒருத்தியாக தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் வெறும் வேலைக்காரி தான்ல. அங்கே வச்சு தானே என்ன பார்க்குறீங்க? இதையும் நான் என் வீடாக தான் நினச்சிருக்கேன். நீங்களும் என் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக தான் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது தப்பு. இல்லை, ஒரு எமர்ஜென்சி, அம்மா ரொம்ப இருந்துச்சு, அதை நீ தான் வச்சிருப்பேன்னு தெரியும், அதான் நான் எடுத்துட்டு போனேன். சொல்லிட்டு எடுக்க மாட்டியா? ஏன், என்னாச்சு அக்கா? அக்கா சாரிக்கா, ப்ளீஸ்க்கா சாரிக்கா. நான் கஷ்டப்படுறேன் மல்லி. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனால் எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் மல்லி. எப்போ உனக்கு நான் திருடி இருப்பேன்னு தோணுச்சோ, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எது தொலைஞ்சிருந்தாலும் நான் தான் எடுத்திருப்பேன்னு உனக்கு தோணும். அந்த எண்ணத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்பலை. வீட்டு வேலை செய்கிறவங்களும் மனுஷங்க தான். வீட்டு வேலை தானே செய்கிறாங்கன்னு மட்டமாக பார்க்காதீங்க. யோசிக்காமல் தயவு செஞ்சு பழி போடாதீங்க. அக்கா, அக்கா, ஏய், என்னதான் ஆச்சு? ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லேன்.